डेफिनेशन ऑफ लाइफ, बुक पेज नंबर 274. द फर्स्ट वन गोइंग टू इंट्रोडक्शन. द लिविंग ऑर्गेनिज्म पोसेस डिस्टिंक्ट कैरेक्टरिस्टिक्स डिस्प्ले ऑर्गेनाइजेशनल एंड फंक्शनल नेचर and entail a mechanism of origin and evolution of diversities and maintain a balanced relationship with nature. அதாவது உயிருள்ள ஆர்கனிசம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸோட இருக்கும். ஒரு பிளான்ட்ஸா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், மைக்ரோப்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அதோட பண்புகள் கேரக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்கனைசேஷனல் அப்படின் போது அமைப்புகள் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், பிளான்ஸ் அப்படின்னா அதோட அமைப்புகள் வெளி தோற்றத்துல அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா வேறுபட்டுதான் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு ஒரு ஒரு ஆர்கனிசமே ஒண்ணுக்கொண்ணு வேறுபட்டுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கனைசேஷன்லயும் சரி, ஃபங்க்ஷனல் யூனிட்டி அப்படின்னா அதோட பண்புகள் அது செயல்படக்கூடிய விதம் அப்படின்றதுலயுமே அது எல்லாத்துலயுமே டிஃபரா இருக்கும் அப்படின்றாங்க. பிளான்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு பிளான்ட்டும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸோட இருக்கும். தென் அனிமல்ஸ்ல வேற வேற ஆக்டிவிட்டீஸோட நிறைய, கேட் ஒரு மாதிரி இருக்கும், டாக் ஒரு மாதிரி இருக்கும், ஹியூமன் பீயிங்ஸ்லயுமே நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ அப்ப லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பூமியில தோன்றதுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய எவல்யூஷன் லைஃப் வாழ்க்கை நடத்துற வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் எல்லாமே வேறுபட்ட கேரக்டர்ஸோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் The mechanism of origin and evolution of diversities and maintaining a balanced relationship with nature. இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஆர்கனிசம் எல்லாமே இயற்கையோட பேலன்ஸ்டு ஒன்னாதான் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையோட பேலன்ஸ்டோட அரேஞ்ச் பண்ணி தான் இருந்திருக்கு, பிளஸ் அதோட வாழ்க்கையுமே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. Most aspects of evolution indicate that the knowledge of the past has become essential for fully understanding the present. அதாவது ஆர்ஜின் அது தோன்றதுல இருந்து இப்ப வரைக்கும் அட் பிரசன்ட் வரைக்கும் இருக்கக்கூடியத புரிஞ்சுக்கிறதுக்கு எவல்யூஷன் அப்படின்ற ஒண்ணுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. எவல்யூஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சி, ஓகேவா? அண்ட் தென் ஆர்ஜின் அப்படின்னா தோற்றம். ஆர்ஜின்னா தோற்றம், லைஃப். அதாவது ஆர்ஜின் எப்படி உயிரினங்கள் இந்த பூமியில உருவாச்சு, தொடர்ந்து மனுஷன் ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அட் பிரசன்ட் வரைக்கும் எப்படி பரிணாம வளர்ச்சி அப்படின்றது நம்மளை சுத்தி பூமியில நடந்துட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த வசனல பார்க்க போகுது, சரியா? தென் லைஃப் சின்ஸ் இட்ஸ் பிகினிங் ஆன் எர்த் ஹேட் சேஞ்ச்ட் த்ரூ த டைம். த ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் கம்ப்ரைசஸ் ஆஃப் டூ ஆஸ்பெக்ட்ஸ். ஒன் இஸ் த ஆர்ஜின் ஆஃப் லைஃப் ஆன் எர்த் அண்ட் அதர் இஸ் மெக்கானிசம் இன்வால்வ் இன் த gradual changes and adaptation of living organisms through time, which is known as the evolution of life. என்ன சொல்றாங்க புரியுதா? ஒரு உயிரினம் தோன்றதுல இருந்து இப்ப வரைக்கும் படிப்படியா ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை பத்தி படிக்கிறது தான் பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்றது, அதாவது ஆதி காலத்துல இலைகள் எல்லாம் போட்டுட்டு மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது கல்ல உரசிதான் நெருப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். தென் அதுக்கு அடுத்து எவல்யூஷன் எப்படி அந்த தோற்றத்துல இருந்து தன்னைத்தானே படிப்படியா உயிரினங்கள் மேம்படுத்திடுச்சு, பிளஸ் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி அதோட ஹேபிடேட்டை மாத்திக்கிட்டு எப்படி அந்த உயிரினங்கள் அந்த இடத்துல வாழ்ந்துச்சு அப்படின்றது எல்லாத்த பத்தியும் படிக்கிறது தான் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? ஆர்ஜின் ஆஃப் எர்த், எப்படி வந்து எர்த்ல வந்து பூமி வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்றது. த ஆர்ஜின் ஆஃப் லைஃப் இஸ் லிங்க்டு வித் த ஆர்ஜின் ஆஃப் எர்த். உயிரினங்கள் ஃபர்ஸ்ட் தோன்றுச்சு அப்படின்னா அதுக்கு பூமி தான் அடிப்படையான ஒன்று. பூமியில தோன்றினதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அதுல வாழ்ந்த உயிரினங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். த பிக் பேங் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் த ஆர்ஜின் ஆஃப் யூனிவர்ஸ். அதாவது நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய தியரிஸ சொல்லியிருந்தாங்க இந்த ஆர்ஜினை பத்தி, அதாவது பூமி அப்ப உருவாச்சு அதுல உயிரினங்கள் எப்பெல்லாம் தோன்றுச்சு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சயின்டிஸ்ட் நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தியரிஸ். பிக் பேங் தியரி மட்டும்தான் நம்ம அதாவது நம்ம இப்ப இருக்கிறதுக்கும் அப்ப இருந்த ஆர்ஜின் லைஃபுக்கும் ஒத்து போகக்கூடியதா இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபைனலா செலக்ட் பண்ண தியரி எது அப்படின்னா பிக் பேங். இதுதான் பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னது ஆப்டா இருந்துச்சு, மத்த எல்லாரும் சொன்னது வந்து ஒத்து போகல. இதைதான் வந்து ஃபைனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நடைமுறையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஜின் ஆஃப் யூனிவர்ஸ், இட் ப்ரப்போஸ் தட் த யூனிவர்ஸ் ஹேட் அன் எக்ஸ்ப்ளோசிவ் பிகினிங் அண்ட் ஆர்ஜினேட்டட் 15 பில்லியன் இயர்ஸ் அகோ.
பதினஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுதான் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அப்படின்றது அப்படின்றதான் இந்த பிக்பேங் தியரியில சொல்லியிருக்காங்க. தென் த யூனிவர்ஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி ஏற்பட்ட அந்த யூனிவர்ஸ் அந்த பிரபஞ்சத்துல என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்ஸ் ஓகேவா நட்சத்திரம் இருந்துச்சு, கிளவுட்ஸ் ஆஃப் கேசஸ் நிறைய வாயுக்கள் ஆக்சிஜன் நைட்ரஜன் அண்ட் தென் ஆர்கன் இந்த மாதிரி நிறைய அட்மாஸ்பியர் ஏர்ல இருக்கக்கூடிய காம்போசிஷன் ஆஃப் ஏர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சின்ன கிளாஸ்ல. அப்ப அந்த மாதிரி கிளவுட்ஸ் ஆஃப் கேசஸும் இருந்துச்சு இந்த பூமியில. அண்ட் டஸ்ட் விச் ஃபார்ம் த கேலக்சிஸ் கேலக்சி அப்படின்னும் போது பால்வெளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. கேலக்சியை ஃபார்ம் பண்ணக்கூடிய டஸ்ட் அதாவது தூசி மாதிரி புகை மூட்டமா இருக்கக்கூடிய புகை தூசி பிளஸ் விண்மீன்கள் இது எல்லாம் சேர்ந்ததுதான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிக்பேங் தியரியில சொல்லியிருந்தாங்க. Then the solar system was probably created when the gaseous clouds started to collapse due to the force of its own gravity, forming the atoms and particles. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூரிய மண்டலம் அப்படின்ற அந்த சோலார் சிஸ்டத்தை எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பூமியை நோக்கி ஒரு கிராவிட்டி புவியீர்ப்பு விசை உருவாச்சு, அது மூலயமா அது வெடிச்சுதான் என்னென்ன உருவாச்சுன்னா அணுக்களும் தென் துகள்களும் உருவாகி அதுல இருந்துதான் சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது. தென் ஆட்டம்ஸ் டஸ்ட் கிரைன்ஸ் அண்ட் கேசியஸ் டிஸ்க் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் த கிளம்ப்ஸ் அண்ட் கேவ் ரைஸ் டு பிளானட். தென் ஆட்டம் இந்த மாதிரி அணுக்களும் துகள்களும் உருவாகி அதிலிருந்து அடுத்தது என்ன உருவாச்சு அப்படின்னா கிரகங்கள் எல்லாமே பிளானட்ஸ் எல்லாமே கோள்கள் எல்லாமே உருவாச்சு. அப்ப பிக்பேங் தியரியில உனக்கு என்ன புரியுது அப்படின்னா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அப்படின்றது தோன்றது எதை பொறுத்து அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விண்மீன்கள் இருந்துச்சு, தென் டஸ்ட் புகைகள் தூசி இந்த மாதிரி இருந்தது, தென் கிளவுட் ஆஃப் கேசஸ் தேவையான வாயுக்கள் எல்லாமே இந்த யூனிவர்ஸ் நம்ம பூமியில இருந்துச்சு, தென் இதையெல்லாம் சேர்ந்துதான் சோலார் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிச்சு சூரிய மண்டலம் சூரியன் அப்படின்றத ஒன்று உருவாக்குச்சு. தென் அந்த சூரியன் வெடிச்சு அதுல இருந்து விழுந்த பிளவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அணுக்களாகவும் துகள்களாகவும் கொலாப்ஸ் ஆகி வெடிச்சு உருவானதுல இருந்துதான் என்ன உருவாச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜான பிளானட்ஸ் கிரகங்கள் எல்லாமே அதாவது கோள்கள் எல்லாமே உருவாச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிக்பேங் தியரியில சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நம்புற மாதிரி இருந்ததா சயின்டிஸ்டுங்க சொல்றாங்க. தென் தி ஃபார்ம் த சோலார் சிஸ்டம் ஆஃப் த மில்கி வே கேலக்சி எர்த் வாஸ் சப்போஸ்ட் டு ஹாவ் பீன் ஃபார்ம்ட் அபவுட் 4.5 பில்லியன் இயர்ஸ் பேக். அதுக்கு அடுத்தது தான் பூமி அப்படின்றது 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் தோன்றுச்சு அப்படின்றாங்க. லைஃப் அப்பியர்டு 500 மில்லியன் இயர்ஸ் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் பூமி தோன்றி 500 மில்லியன் வருஷங்களுக்கு அப்புறம் தான் உயிரினங்கள் அதுல உருவாச்சு லைஃப் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிக்பேங் தியரியில சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா ஆர்ஜின் தான் தோற்றம், எவல்யூஷன் அப்படின்னா பரிணாம வளர்ச்சி, எப்படி வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஸ்பெசிஃபிக் பண்ணி கேரக்டர்ஸ் இருக்கு, ஒன்னுக்கொன்னு மாறுபட்டு தான் இந்த பூமியில இருந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஒரு தோற்றத்தை யோகிச்சு ஒரு விஷயத்தை லைஃப்பை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்மாஸ்பியருக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிதான் பரிணாம வளர்ச்சி அப்படின்றது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்க. தென் இதுல நிறைய தியரிஸ் வந்து எப்படி பூமி உருவாகுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இதுல செலக்டட் ஒன்னா இருக்கக்கூடியது பிக்பேங் தியரி. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனிவர்ஸ் நம்ம பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ஸ் விண்மீன்கள் துகள்கள் டஸ்ட் இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே சேர்ந்துதான் யூனிவர்ஸை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது உருவாகக்கூடிய சோலார் சிஸ்டம் எப்படி உருவா சோலார் சிஸ்டம் வந்து சூரிய மண்டலம் அப்படின்றது வெடிச்சு சிதறி அதுலேருந்து ஆட்டம்ஸ் அண்ட் தென் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் ஆச்சு அது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்கு பிளானட்டை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பிக்பேங் தியரியில சொல்லியிருக்காங்க. தென் பூமி உருவாகி 500 மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் உயிரினங்கள் அதில் உருவாச்சு அப்படின்னு சொல்லியும் இவர் சொல்லியிருக்காங்க. சரியா என்னென்ன தியரிஸ் வந்து இருக்கு எப்படிலாம் பூமி உருவாச்சு அப்படின்றதுக்கு என்னென்ன தியரிஸ் வந்து அப்ப சொல்லியிருந்தாங்க யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சரியா ஃபர்ஸ்ட் ஒன் பாரு மெனி தியரிஸ் ஹவ் பீன் போஸ்டுலேட்டட் டு எக்ஸ்பிளைன் த ஆர்ஜின் ஆஃப் லைஃப் த வியூ ஆன் த ஆர்ஜின் ஆஃப் லைஃப் ஹாஸ் பீன் புட் ஃபார் த ஸ்பெஷல் கிரியேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க தியரி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் தியரியை சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் ஐடியா எம்படிஸ் தட் லைஃப் ஆன் எர்த் இஸ் எ டிவைன் கிரியேஷன் அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் அட் ஏ பர்டிகுலர் டைம் இன் த பாஸ்ட் இட் ஆல்சோ எம்பசைசஸ்
that life has not changed ever since its origin. Supernatural, அமானுஷ்யமா ஒரு விஷயம் நடந்தது பூமியில அப்படின்னா அதுதான் ஸ்பெஷல் கிரியேஷன், அதாவது தெய்வீக தன்மையோட அமானுஷ்யமா கடவுளால உருவாக்கப்பட்டது தான் இந்த பூமி அப்படின்னு சொல்லி சில பேர் ஒரு தியரியை கொடுத்துருக்காங்க. அந்த தியரிக்கு நேம் தான் ஸ்பெஷல் கிரியேஷன், சூப்பர் நேச்சுரல் கிரியேஷன் அப்படின்னா அதுதான் கடவுளால படைக்கப்பட்டது இந்த உலகம் அப்படின்றத பத்தி தான் ஸ்பெஷல் கிரியேஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன், அதாவது ஏ பயோஜெனிசிஸ். எப்பயுமே ஏனா சயின்ஸ்ல ஆப்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பயோ உயிரிகளை பத்தி படிக்கிறது, ஜெனிசிஸ் அப்படின்னா உருவாக்கம், ஓகேவா, புதுசா ஒரு உயிரி உருவாகுது. அப்ப என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் பயோஜெனிசிஸ் அப்படின்றது மீனிங் அதுலேயே இருக்கு. அகார்டிங் டு திஸ் தியரி லைஃப் ஆரிஜினேட்டட் ஸ்பான்டேனியஸ்லி ஃப்ரம் லைஃப்லெஸ் மேட்டர், உயிரற்ற ஒரு பொருள்ல இருந்து தான் என்னாச்சு அப்படின்னா தன்னிச்சையா நடக்கப்பட்ட ஒரு செயல் தான் உயிரினங்கள் தோன்றினது அப்படின்னு சொல்லி ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல கடவுளால உருவாக்கப்பட்டது பூமி அப்படின்னு சொன்னா அது ஸ்பெஷல் கிரியேஷன். ஸ்பான்டேனியஸ் அப்படின் போது ஏ பயோஜெனிசிஸ் அதாவது உயிரினங்கள் உருவாகிறது எங்க இருந்து அப்படின்னா ஆப்சன்ஸ், உயிரற்ற ஒரு பொருள்ல இருந்துதான் உயிரினங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்பான்டேனியஸ் தன்னிச்சையா நடந்த ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ச்சியா, சரியா, அதுக்கு பேரு ஸ்பான்டேனியஸ். இட் வாஸ் பிலீவ் தட் ஃபிஷர்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் மட், இதை எப்படி நம்ம நம்பணும் அப்படின்றதுக்காக அவங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, மீன் எல்லாமே எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னா மட்டு சேர்ல இருந்து உருவாச்சு, ஃப்ராக்ஸ் வந்து மாய்ஸ்ட் சாயில் ஈரப்பதமான மண்ணுல இருந்து உருவாச்சு, இன்செக்ட்ஸ் பூச்சி எல்லாமே என்னாச்சு அழிஞ்சு போன டிகேயிங் மேட்டர் அப்படின்னா அழிஞ்சு போன ஒரு உயிர் அதாவது அழிஞ்சு போன இடத்துல இருந்து தான் இன்செக்ட்ஸ் எல்லாமே உருவாச்சு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, சேரு அடுத்தது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மாய்ஸ்ட் சாயில் இது எல்லாமே என்ன அப்படின்னா உயிரற்ற பொருள், அதுல இருந்து ஒரு உயிரினம் தோன்றியிருக்குல்ல, அப்ப அது ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தான், இப்படிதான் இருந்துச்சு பூமி இப்படிதான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. தேர்ட் ஒன் என்ன தியரி அப்படின்னு பார்க்கும்போது பயோஜெனிசிஸ், இட் வாஸ் ஸ்பெகுலேட்டட் பை லூயிஸ் பாஸ்டர் தட் லைஃப் ஆரிஜினேட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். ஹி ஷோட் தட் ப்ரீ ஸ்டெர்லைஸ்டு ஃபிளாஸ்க் kept closed airtight with killed yeast did not give rise to any life form, while in another flask kept open to air living organism arose from killed yeast. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா bracketல உங்களுக்கு சைடுல பயோஜெனிசிஸ் இப்ப நான் இங்க மீனிங் சொல்லிட்டேன், ஏனாலே ஆப்சன்ஸ் உயிரற்றதுல இருந்து உருவாச்சு, இதுக்கு ஆப்போசிட் அப்ப என்ன சொல்றாங்க, உயிருள்ள பொருள்ல இருந்துதான் உயிரினங்கள் உருவாச்சு பயோஜெனிசிஸ் அப்படின்னா உருவாகுது. அப்ப இங்க என்ன இந்த தியரியில சொல்லியிருக்காங்கன்னா உயிருள்ள ஒரு பொருள்ல இருந்துதான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சம் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது ரெண்டு பிளாஸ்க் எடுத்துட்டு ஈஸ்ட் செல்ஸ் பாக்டீரியா வைரஸ் மாதிரி ஈஸ்ட் செல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பிளாஸ்க்ல எடுத்துக்கிறாங்க. ஒண்ண வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரீ ஸ்டெர்லைஸ்டு அப்படின்னா எப்பயோ உருவான ஒண்ணு அந்த ஈஸ்ட் செல், அதை எடுத்துட்டு வந்துதான் வச்சு பிளாஸ்குள்ள அடைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபிளாஸ்கை ஏர் டைட் ஒன்னாகவும் வச்சுட்டு இன்னொன்று வந்து என்ன பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணாங்க ஓப்பனாகவும் வச்சுருக்காங்க. அப்ப அந்த க்ளோஸ் பண்ணதுலேருந்து வில் கில் ஈஸ்ட் டிட் நாட் கிவ் ரைஸ் டு எனி லைஃப் ஃபார்ம் வைல் இன் அனதர் ஃபிளாஸ்க் கெப்ட் ஓப்பன் டு ஏர் திறந்து வச்சிருந்ததுலேருந்து நிறைய உயிரினங்கள் தோன்றுச்சு அப்படின்றாங்க. அப்போ அவங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, திறந்து வச்சிருந்தா அந்த ஈஸ்ட் ஒரு உயிருள்ள ஒண்ணு அந்த அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு வந்து அதுல இருந்து உயிரினங்கள் தோன்றுச்சு, க்ளோஸ் பண்ணி வச்சதுல எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சில குரூப்ஸ் வந்து சொன்னாங்க தியரிஸ், அதுக்கு பேரு பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொன்னாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல், அதாவது வேற்று கிரகத்துல இருந்து நம்ம இங்கிலீஷ் படத்துல பாக்குற மாதிரி வேற கிரகத்துல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து நம்ம பூமியை வந்து உருவாக்கிடுச்சு, அங்க இருந்து மனுஷங்க யாரோ வந்து இங்க உருவாக்கிட்டு போயிட்டாங்க நம்ம பூமியை, அதுலதான் நம்மள வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி சில சயின்டிஸ்டுங்க வந்து சொன்ன தியரி தான் வந்து எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அப்படின்றது. காஸ்மிக் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லி அதர் நேம் கொடுத்துருக்காங்க. சம் சயின்டிஸ்ட் ஸ்டில் பிலீவ் தட் லைஃப் கேம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ், வேற இடத்துல இருந்து வேற்று கிரகத்துல இருந்து உருவாக்கப்பட்டது தான் நம்மளோட பூமி அப்படின்னு சொல்றாங்க சில பேர். தி ஸ்டேட்ஸ் தட் யூனிட்ஸ் ஆஃப் லைஃப் கால்ட் ஸ்போர்ஸ், அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது என்ன அப்படின்னா எதுல இருந்துன்னா ஸ்போர்ஸ் மூலயமா. நீ படிச்சிருப்ப பிளான்ட்ஸை படிக்கும் போதே நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்பொரான்ஜியோஃபோர் அந்த மாதிரிலாம் ஜிம்னோஸ்போர் இது எல்லாமே என்ன அப்படின்னா
division இனப்பெருக்கம் செல் டிவிஷன் நடக்கும்போது அது ரீப்ரொடியூஸ் பண்ணி அதிகமா மல்டிப்ளை பண்றதுக்காக யூஸ் ஆகக்கூடியது தான் ஸ்போர்ஸ் பிளான்ட்ஸ்ல அது மாதிரி அனிமல்ஸ்லயும் இருக்கும் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் அடுத்தடுத்த ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் ஆகும்போது டிவைட் ஆகி அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ் உருவாகும் அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஸ்போர்ஸ் மாதிரி உயிருள்ள ஏதோ ஒண்ணுதான் வேற இடத்துல இருந்து வேற கிரகத்துல இருந்து நம்ம பூமியை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருந்தாங்க Then transferred to different planets including the Earth. This is still an idea of some astronomers. என்ன சொல்றாங்க அப்படின்னா சில ஆஸ்ட்ரானமர்ஸ் வந்து இது இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒன் கெமிக்கல் எவல்யூஷன் திஸ் ஐடியா வாஸ் டெவலப்டு பை ஒபாரி 1922 அண்ட் ஹால்டென் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கின தியரி தான் கெமிக்கல் எவல்யூஷன் தே ப்ரப்போஸ்டு தட் வித் த கண்டிஷன்ஸ் ப்ரிவைலிங் ஆன் எர்த் Life arose by a series of sequential chemical reactions. The first form of life would have come from pre-existing non-living inorganic molecule which gave rise to formation of diverse organic molecule which are transformed into colloid system to produce the life. என்ன சொல்றாங்க புரியுதா? ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரெண்டு காம்பவுண்டும் சேர்ந்து இப்ப கோவலன்ட் பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம டிஎன்ஏல படிச்சிருக்கோம் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் இந்த மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்டும் இன்ஆர்கானிக் காம்பவுண்டும் கம்பைன் ஆகி கொலாய்ட் ஃபார்மேஷன் கூழ்மம் மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்து அது மூலயமா உயிரினங்கள்ல அது மாதிரி தான் பூமி அப்படின்றது உருவாச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க The modern concept on chemical evolution recording origin of life was accepted. என்ன சொல்றாங்க அப்படின்னா மாடர்னா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்டை வந்து இந்த தியரிஸ்க்கு கீழே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி தான் இதுக்கு கீழே எடுத்துட்டு வந்திருக்காங்க சரியா டோட்டலா ஃபைவ் தியரிஸ் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னு சொன்ன அதாவது தெய்வீக தன்மை சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன்ஸ் அதாவது அமானுஷ்யமா ஏதோ ஒண்ணு நம்ம பூமியை உருவாக்கிருச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க சில சயின்டிஸ்ட் செகண்ட் ஒன் ஸ்பான்டனியஸ் தன்னிச்சையா ஸ்பான்டனியஸ் பக்கத்துல எழுதியிருக்கேன் ஏ பயோஜெனிசிஸ் உயிரற்ற பொருள்ல இருந்து உருவானது தான் உயிருள்ள இந்த பூமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் பயோஜெனிசிஸ் உயிருள்ள பொருள்ல இருந்து தான் பூமியை உருவாக்க முடியும் உயிரினங்களை உருவாக்க முடியும்னு சில சயின்டிஸ்ட் சொன்னாங்க இதுதான் தேர்ட் தியரி ஃபோர்த் ஒன் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் வேற்று கிரகத்துல இருந்து யாரோ சில பேர் கொண்டு வந்து தான் பூமியை உருவாக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க லாஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கெமிக்கல் எவல்யூஷன் அப்படின்னும் போது ஆர்கானிக் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கொலாய்ட் சிஸ்டம் உருவாக்கி அது மூலயமா பூமி உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் போலாமா எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் எவல்யூஷன் கேன் பி பெட்டர் அண்டர்ஸ்டூட் ஒன்லி பை அப்சர்விங் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம் அண்ட் ஆல்சோ ரிலேட்டிங் த சிமிலாரிட்டிஸ் வித் த எக்ஸ்டிங்க்ட் ஆர்கானிசம் எக்ஸிஸ்டிங் சொல்றத தயவு செஞ்சு நோட்ஸ் எடு என்ன சொல்லணும் தயவு செஞ்சு பென்சில்ல நான் எடுக்கும் போது நான் பேசும்போது புரியுற மாதிரி தான் இருக்கும் திருப்பி நான் டெஸ்ட்னு சொல்லி இந்த போர்ஷன்ஸ்ல இதை படி அப்படின்னும் போது நான் என்ன பேசுனேன்னு மறந்துடுவேன் ஒரு பென்சில் எப்பயுமே எந்த மிஸ் கிளாஸ் எடுத்தாலும் சரி கையில ஒரு பென்சில் வச்சு என்ன சொல்றோமோ அதுல அங்கிருந்து ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதிடு அது உனக்கு யூஸ்ஃபுல் தான் எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது கிடையாது புரியுதா எக்ஸிஸ்டிங் அப்படின்னும் இருக்கக்கூடியது எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னா அழிஞ்சு போனதை பத்தி படிக்கிறது அழிஞ்சு போயிடுச்சு இது ரிமைனிங் இருந்தது அதாவது அழிஞ்சதுல இருந்து மீதி இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ரெண்டுமே சேமா தான் இருக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றதுதான் டிஃபரன்ஸ் இருக்கும் எக்ஸிஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் அப்ப என்னன்றதை தெரிஞ்சுக்கும் அப்பதான் அந்த இடத்துல என்ன சொல்ல வரும் அப்படின்றது புரியும் எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம் அண்ட் ஆல்சோ ரிலேட்டிங் த சிமிலாரிட்டிஸ் வித் த எக்ஸ்டிங்க்ட் ஆர்கானிசம் அழிஞ்சி போன ஆர்கானிசத்து எப்படி இருந்துச்சோ இப்போ இருக்கக்கூடிய ஆர்கானிசம் அது மாதிரி ஒத்து போகுது கண்டுபிடிச்சதுல எவிடன்சஸ் அப்படின்னும் போது அடுத்தடுத்து உனக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்றது அப்போ உனக்கு புரியும் அதாவது இந்த பூமியில இருந்து அழிஞ்சி போன உயிரினங்கள் எப்படி இருந்ததோ இப்போ இருக்கக்கூடிய உயிரினங்கள் கூட ஒத்து போகுது அதோட கேரக்டர்ஸா இருக்கலாம் இல்ல அவுட்டர் லுக்கா இருக்கலாம் அததான் சொல்லி இதுக்கு எவிடன்சஸ் என்னென்ன ப்ரூஃப் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் The interrelationship of the organisms is also supported by evidences from different branches of biology. These evidences support the concept that all organisms have evolved from common ancestors.
நம்மளோட முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அதிலிருந்து தான்.